Flashback. Hello, Pasi Kidra. அன்னைக்கு வர மாட்டேன் என்ன இன்னைக்கு மட்டும் வர அது பசி அது வேற டிபார்ட்மெண்ட் இது சோயனல பூமி ஐயா தோரே ஹாய் கைஸ் வெல்கம் டு மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் மிட் நைட் ஃபுட் வ்ளாக்ஸ் கைஸ் மணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1:30 மணி ஆச்சு எங்க போறோம்னா சாய்பாபா காலனியில கரோக்கி நைட் டைனிங் அப்படின்னு ஒரு கடை அந்த கடைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் கைஸ் அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க கடையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் ஓரியன்டாவே பில்ட் பண்ணிருக்காங்க அவங்க மெனுவோட பேருமே வந்து ஒரு இசையில ஆரம்பிக்கிற மாதிரி தான் வரும் பர்கர்னா அதை பர்கர்னு சொல்ல மாட்டாங்க ஜாஸு ஹிப்ஹாப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சு அந்த கேட்டகரிக்குள்ள தான் என்னென்ன பர்கர் இருக்குன்னு இருக்கோம் அப்புறம் நம்ம அங்கே சாப்பிட மட்டும் இல்லை நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் பாடலாம் ஆடலாம் என்ன வேணால் பண்ணலாம் பாடலாம் ஆடலாம்னா சும்மா இல்லை அங்கே ஒரு பாடுறதுக்குன்னு ஒரு இடம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேணும்னா நம்ம பாடலாம் இல்லை டான்ஸ் ஸ்டெப்ஸ் தெரியும்னா டான்ஸும் ஆடலாம் நம்மளும் இன்றைக்கி அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டு பாட போறோம் என் வாய்ஸ் எல்லாருமே நீங்க கேக்குறீங்க அண்ட் கைஸ் கோயம்புத்தூரில் வாழும் பேட்மேன்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இப்போ நம்ம போற கடை வந்து 24 hours ஓப்பன்ல தான் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மிட் நைட் ஹோட்டலும் 24 hours தான் இந்த கடையும் 24 hours தான் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்க லிங்க் தரேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க அங்க இருக்கு கடை மேல இருக்கு தெரியுதா அதான் சொல்லல பாடணும் ஒண்ணு பாடினாதான் சோறு தருவாங்க உன்ட்ட ஆர்டர் கேட்கறதே பாடி தண்டா அதை கேட்பாங்க என்ன ப்ரோ வேணும் அப்படிதான் கேட்பாங்க போயிரு அது உனக்கு ரொம்ப நல்லது கடைக்கு வந்துட்டோம் ஆர்டரும் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வெளியே ஒரு டேபிள் போட்டிருக்காங்க அங்கே வந்து உட்காந்துருவோம் உள்ளேயுமே டேபிள்ஸ் இருக்கு சோஃபாஸ் இருக்கு உள்ளேயுமே உட்காருக்கு நிறைய சீட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் நிறையா இந்த இசை அவங்க பேர் என்னடா இசை வித்வான்ஸ் இசை வித்வான்கள் ஃபோட்டோலாம் அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க அதனால் வரும்போது சொன்னால் நம்ம பாடுறதுனால பாடலான்னு பாட்டு மைக் வச்சு உள்ள கண்டென்சர் மைக் வச்சுருக்காங்க நம்ம போகும்போது பாடிட்டு போகலாம் ஐயோ இடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணுவேன் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருப்போம்னா ஒரு சிக்கன் நகர் சார் சிக்கன் நகட்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு குக்கீஸ் அண்ட் க்ரீம் வேஃபல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் பர்கரில் வந்து ஒரு சிக்கன் பர்கரும் லியோ 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 பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரௌனி மில்க் ஷேக் ஒன்று அப்புறம் வந்து கோகனட் பிரியாணி இருக்கான் தேங்காய் பாலில் செஞ்ச பிரியாணி அது எப்படி இருக்குன்னே தெரியல என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் கைஸ் நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெருசாக போர் அடிக்காது வந்தீங்கன்னா உள்ளே உட்காந்து பாட்டு கேட்டு ஏதாவது படம் போட்டு விடுவாங்க படம் பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கலாம் நாங்களும் உள்ளே உட்காந்துருக்கலாம் ஆனால் பாட்டு சத்தம் கேட்டாலே ஒருத்தன் தூக்கிட்டு வந்துடுவான் வீடியோவில் வந்தாலே ஒருத்தன் வந்துடுவான் ஃபஸ்ட்டு வேஃபல் வந்துருச்சு அதை சாப்பிட்டு பார்ப்போம் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா வேஃபல் மேலே வந்து அந்த பிரெட்டு லேயர் மாதிரி இருக்குல்ல அது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது அவங்க உள்ளே வச்சுருக்க அந்த க்ரீமோட்டேஷன் நல்லாயிருக்கு பிரெட்டோட சைஸ் தான் கொஞ்சம் பெருசு அந்த எந்த எந்த சைஸ் ரெண்டு இந்த சைஸுக்கு இருக்குது நல்லா தான் இருக்குது உனக்கு எப்படி இருக்குது மஸ்ட் ட்ரை வேஃபலில் ஒரு 10 variety ஆஃப் வேஃபல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் குக்கீஸ் அண்ட் க்ரீம் தான் நாங்கள் வாங்கினோம் அது அந்த மாதிரி நல்லாயிருக்கு ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் வேஃபல் ஒன்று இருக்குது அப்கிரேடட் வேஃபல்ஸ் அப்படின்னு சாப்பிட்றவங்க நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கவன் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன் எது நீ தங்க வேணா யூ வாண்ட் டு பை 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 மனசுலாடா நீங்க எல்லாம் அவ்வளோ மொறு 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 மொறுன்னு வந்திருக்கு சீரியஸாக சுடுத்துறா எப்படா திங்கிற நகட்ஸ் நல்லா இருக்கு உள்ள சிக்கனுமே நல்லா சாஃப்டாக இருக்கு நகட்ஸ் ஓகே நல்லா இருக்கு நெக்ஸ்ட் சிக்கன் பர்கர் கிங் லியோ ரெண்டு ஒன்று தான் இதில் டபுள் பேட்டி டபுள் சீஸ் அதில் வந்து சிங்கிள் பேட்டி தக்காளியெல்லாம் வச்சுருக்காங்க ஏ இதுலேயே தக்காளி இருக்குடா அப்புறம் சாஸ் டிசைன்ஸ் இங்கேயும் இங்கேயும் அவனுக்கு பேட்டி வந்து ஃப்ரைடு பேட்டி கிரில்டு பேட்டி இல்லை ஃப்ரை பண்ண பேட்டி ரெண்டுமே இதுவும் அதுவும் ரெண்டும் அதுதான் பன் நல்லா சாஃப்டாக இருக்குது வச்சுருக்க சீஸுமே நல்லாயிருக்கு கடைசியாக வெயிட் பண்ண கோகனட் பிரியாணியும் வந்துருச்சு பார்க்க புதினா சாதம் மாதிரி இருக்குது கோகனட் பிரியாணி இது பிரியாணி கொஞ்சம் அப்புறம் வந்து சில்லி சிக்கன் வருது சிக்கன் ஒரு 4 piece அப்புறம் சிக்கன் குருமா தயிர் ரைத்தா
இது வந்து ஒரு காம்போவும் வந்துடும். நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு பிரியாணி மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்க வந்து புதினா சாதம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் தேங்காய் பழில் செய்கிறாங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ஒயிட் குஸ்கா சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வருது. ஒரு ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் சட்டிலான பிரியாணி இருக்கும்ல, அந்த சட்டிலான பிரியாணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். இந்த சிக்கனோ சில்லி சிக்கனு குருமா இல்லை கிரேவி கூட இங்கே தனியாக இருக்குது, அது கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட் பெட்டராக இருக்கும். பழைய சில்லி சிக்கனை நம்ம சாப்பிடும் போதே தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்லேயே முழுங்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் போது தெரிஞ்சிடும். பட் வந்து அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ப்ரிப்பேரே பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாகும் பட் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க நமக்கு. வெரி குட், வெரி குட். இப்போது அடுத்து கடைசியாக ஒரு மில்க் ஷேக் ஒன்று சொல்லியிருந்தோம், இவங்களோட சிக்னேச்சர் மில்க் ஷேக்குன்னு சொன்னாங்க. அது அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க, ஒரு அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். நொங்கு பால் வித் ஆல்மண்ட் ஏதோ ஒன்று, நொங்கு பால் வித் ஆல்மண்ட். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்மட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில போயிட்டானே. சொன்ன மாதிரி அங்க நான் கொஞ்சம் நான் சாப்பிட்டு போய் அங்க பாடி காட்டுறேன். வேணாம்டா, பாடி காட்டுவேன். வேணாம்டா, வேணாம்டா. இது இல்லாம உள்ள டான்ஸ் ஃப்ளோர் இருக்கா. சாட்டர்டே மட்டும் ஈவினிங் 8:30 மிட் நைட் 1 மணி வரைக்கும் அங்கே வந்து டிஜே நைட் நடக்கும். இனிமேல் வர எல்லா சாட்டர்டேஸும் இருக்கும்னு தான் சொன்னாங்க. புகையில் அட்டுப்பட்டிக்கு தயாரான ஆப்பு நட்டு மிஸ் கடை எடுத்து ஒரு காரில் கட்டு கோணில் கட்டு கூடையில் கட்டு. நொங்கு பால் டேஸ்டே தான், அதில் வந்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. பாதாம் வந்து நிறையா உடச்சி போட்டிருக்காங்க, குட்டி 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 குட்டியாக உடச்சி போட்டிருக்காங்கள. அப்புறம் நொங்கும் இருக்குது, நாட் பேட், நாட் ரொம்ப குட், டீசெண்டாக இருக்குது. நொங்கோட ஃப்ளேவர் எவ்வளவோ அதுதான். நம்ம மில்க் ஷேக் குடிக்கிறோம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்தால் பிடிக்காது. நொங்கில் மில்க் ஷேக் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் மில்க் ஷேக் ட்ரை பண்ணுறீங்க, டேஸ்ட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ப்ரௌனி மில்க் ஷேக் ஒன்று இருக்குது, அது போயிருங்க, அது பெட்டராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி குடிச்சிட்டோம் பட் அது ரெக்கார்ட் ஆகல. ஸ்பேஸ் பில் வந்துருச்சு. அந்த பிரியாணி வாங்கணும் வாங்கினோம்ல, கோகனட் பிரியாணி அது வந்து 230. ப்ரௌனி மில்க் ஷேக் ஒன்று வாங்கினோம் அது 190. அப்புறம் அந்த பர்கர் வந்து 110. ஒரு ப்ரௌனி ஒன்று பார்சல் வாங்கிக்கிட்டோம் அது வந்து 80. குக்கீஸ் அண்ட் க்ரீம் வேஃபல் வந்து 170. நொங்குபால் மில்க் ஷேக் அது 190. கிங் லியோ பர்கர் அது 180. சிக்கன் நகர்ஸ் 120. வாட்டர் பாட்டில் 30 ரூபீஸ். டோட்டலாக 1300 ஆச்சு. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் பட் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் வந்து சாப்பிடுவோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுக்காக நைட் டைம் வரவங்க ட்ரை பண்ணலாம். நீ உள்ளே போயிட்டு அந்த மைக்கில் மட்டும் பாடிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஓடிட்டு ஏன் அடிச்சிட போகிறான், வா பார்த்துக்கலாம் வா. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.